நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமீன். நம்மை ஆரம்ப ஜபத்தில் வழிநடத்த நம்முடைய திருச்சபையின் மகளிரணி தலைவர் திருமதி ஜான்சிராணி சக்கரவர்த்தி அவர்கள் ஆரம்ப ஜபத்தில் வழிநடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் தேவனை மகிழ்படுத்தி பாட பாடல் புகத்தில் உள்ள 71வது கீர்த்தனை பாடுவோம். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், மசனுகாத பராபரவஸ்து, மசனுகாத பராபரவஸ்து, நேச குமாரன்மையான கிறிஸ்து, நேச குமாரன்மையான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், அந்தரவாந்தரையுந்தருதந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், எண்ணின காரியம் யாவும் கேட்க
என்ன காரியம் யாவுமுகேக்க மன்னிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகேக்க மன்னிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகேக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தே இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் நாம் அனைவரும் எழுந்து பிரதான தேவ ஆராதனை முறைமையை பின்பற்றக் கொள்வோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாய கடவுளிடம் காபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம், வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவரே, என் மிருதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேனே. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிஷ்யர் மீட்பருமானவரே, ஏழை பாவியர்களாக நாங்கள் சுவாபத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டு உள்ளவர்களுமாய் இருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நேமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுமந்து கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தையும் அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசாவை கொண்டு நீங்கள் அதிகப்படுத்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். சர்வ வல்லவரான பரமபிதாவாய் கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமரன் நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ள ஒரு கடவுளின் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்தாவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடைய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். ஆமென். அனைவரும் அமர்ந்து இன்றைக்கான தேவ ஆராதனை வசனங்களை வாசிக்கிறோம். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி அது 113 சங்கீதம், 1-9 வரை. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சங்கீதம் பகுதி 113:1-9 வரை வாசித்து கேட்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் சோஸ்திரப்படுவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துடிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கும் மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.
அவனை பிரபுகளோடும் தமது ஜனத்தின் ஆதிபதிகளோடும் உட்காருங்கிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சங்கீதம் பகுதி வாசி. அப்படி இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பகுதி, அது ஆமோஸ் எழுதின நிருபம் 8:4-7 வாசிக்க கேட்போம். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பகுதி, அது ஆமோஸ் 8:4-7 முடிய. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ண எளியவர்களை விலக்கி தங்கள் மரக்கால்களை குறைத்து சேக்கால் நிறைய அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் தங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாதப்பிறப்பும் தங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்க ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களை இதை கேளுங்கள். அவர்கள் செய்கைகளிலெல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபினுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பகுதி, அது வாசித்து முடிந்தாயிற்று. அப்படி இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருபப்பகுதி, அது 1 Corinthians 2:1-15 வாசிக்க கேட்போம். 1 Timothy 2:1-15. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி, அது 1 Timothy 1:15 முடிய. 2:1-15 முடிய. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோஸ்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கமில்லா அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துகளினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரனாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரனாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தேவ பக்தி உள்ளவர்களென்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவன் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாயிருக்க வேண்டும். எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள்.
மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை போற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி அது வாசித்து முடிந்தாய். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி லூக்கா 16:1-15 வாசிக்க கேட்போம். இன்றைக்காக வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி லூக்கா 16:1-15. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரணக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரண கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரணக்காரனாக இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரணக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரண விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரண விசாரிப்பை நான் தள்ளப்படும்போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார். உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து, முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரணக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரணக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தில் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வா உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொன்று மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளை எல்லாம் பொருளாசை காரணாகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. இன்றைக்காக வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடிஞ்சாயிற்று. உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டனாம். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் அறிக்கையிட்டுவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமாடத்தில் பிறந்து வந்தி பிரார்த்தனை கீழ் பாடுபட்டு சிறு அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளை திறங்கி 3ஆம் நாள் மறித்தொழுந்து வைத்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வத்துக்குள்ள பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வரும் உயிரோரும் மறித்தவரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுடைய ஐக்கியமும்
பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மீண்டும் வாய் நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாடு. பாடல் புத்தகம் 68வது பாடலை பாடுவோம். தேவன் தேவபிதா எந்த மெய்ப்பண்ணலும் சிறுமி. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனி அவளதாயனை பைம்பொன்மேல் அவர் மேய்த்தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன்மெய்ப்பனல்லோம், சிறுமை தாழ்ச்சியடை கிளனே ஆத்துமதனை குளிர பண்ணி, ஆத்துமதனை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னோம் நேத்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே சானிழல் பல்ல திறங்கிடினோம், சானிழல் பல்ல திறங்கிடினோம், சற்றும் தீங்கும் கஞ்சேனே வானபர என்னோடிருப்பார், வலை தடியும் தோளுமே தேற்றும் எந்தன் மெய்ப்பனல்லோம், சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி, பாங்காய் எனக்கேன்றேற்படுத்தி சுகதயலம் கொண்டேன் தலையை ஏகம் செய்குவார். ஏவபிதா இந்த மெய்ப்பனல்லோம், சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே ஆயில் முழுவதும் என் பாத்திரம், ஆயில் முழுவதும் என் பாத்திரம், அருளும் நலமோ மாய் நிரப்போம் நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் கூடியாய் நிலை திருப்பே. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. நம்முடைய தேவ சகிதியை பகிர்ந்து கொள்ள நம்முடைய ஊழியரும் கண்காடியா ஸ்கூல் என்னுடைய ஹையர் செகண்டரி ஆசிரியர் திரு ஜே எழிலரசன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இறைமைந்த நேசு கிறிஸ்தன் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் மாறாத பெரிய தேவனே, இந்த காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம் சாமி. இந்த காலை ஆராதனையிலே கர்த்தாவே பேசுகிற அடியனோடு இருங்க சாமி. பேசுகிற வார்த்தைகள் அடியனுடைய வார்த்தைகள் இல்லாமல் உம்முடைய வார்த்தைகளாகவே இருக்கும்படி நீர் பார்த்து கொள்ளுங்க கர்த்தாவே. வந்திருக்கிற அனைத்து விசுவாசங்களையும் செயலர்
தலைவர் செயலர் பொருளர் அனைவரையும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தாவே அடியன் பேசுகின்ற வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளும் நிலைத்து நிற்கும்படி நீரே காத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் நீர் ஆதாயப்படுத்தும்படி அடியனை பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க சாமி. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். சபையார் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்காக நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி திருத்தீவ பண்டிகைக்கு பின்வரும் 15 ஞாயிற்றுக்கான நிருப பகுதி. அது 1 தீமோத்தேயு 2:1-15. 1 தீமோத்தேயு 2:1-15. நிருப பகுதி ஆம். அதாவது அன்புள்ள சபையினுடைய தலைவர் செயலர் பொருளர் மற்றும் ஆயர் மற்றும் விசுவாசிகள் அனைவருக்கும் உங்கள் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த தியான பகுதி பார்த்தீங்கன்னா வேதத்தில் நமக்கு அநேக புத்திமதிகள் உண்டு, சொல்லுவது உண்டு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்காகவும் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று வேதம் நம்மை வழி நடத்துகிறது. சில நேரங்களில் ஏதாவது கஷ்டங்கள் வரும்பொழுது உடனே வந்து நம்ம மனுஷரிடத்தில் தான் முதல்ல நம்ம யோசிக்கிறோம், பின்பு மனிதரிடத்தில் ஆலோசனை கேட்குறோம். மனிதனுடைய ஆலோசனையும் நம்முடைய ஆலோசனையும் கண்டிப்பாக 100% சரியாக இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய ஆலோசனை கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான ஆலோசனை நமக்கு தருவார். அதே நேரமாக ஜெபம் பண்ணுறது கூட எப்படி பண்ணணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அதாவது வேதத்தில் அருவறுப்பான ஜபம், நல்ல ஜபம், கர்த்தருக்கு பிடித்த ஜபம் என்று பல்வேறு வகையான ஜபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் பிறருக்காக ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் கர்த்தருக்கு உண்மையிலே பிடித்த ஜபமாக இருக்கிறது. வேதத்தில் இங்கே சொல்லுது என்ன சொல்லுதுன்னா, முக்கியமான சொல்கிறது என்னென்னா, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன புத்தி, முக்கியமான புத்தினா எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அதாவது நமக்கு தான் எல்லாம் கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வேலை வேணும்னு சொல்லி நமக்கு நாமே ஜபித்துனா அப்போ கர்த்தர் என்ன பார்ப்பார், இவன் மட்டும் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறானே, இவனுக்கு இப்போ மனிதரிடத்தில் பிறரிடத்துல அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து நினைப்பார். இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுங்கோ, அதாவது சக மனிதர்களை கண்டிப்பாக நாம் நேசிக்கணும். கிறிஸ்துவத்தில் 2 விதமான முக்கிய அடிப்படை கோட்பாடுகள் உண்டு. ஒன்று வந்து அன்பு, 2வது வந்து மன்னிப்பு. இது ரெண்டுமே இல்லைன்னா கிறிஸ்டினே கிடையாது. கிறிஸ்துவருக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது 2 பண்பு. ஒன்று வந்து அன்பு. எல்லா மனிதரிடத்துலையும் முடிந்த வரையில் சமாதானமாக போங்கள் என்று வேதத்தில் சொல்லுகிறது. எப்போ பார்த்தாலும் சண்டை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை. வீட்டில் பார்த்தாலும் சரி, வீட்லேயும் சமாதானமாக இருக்கிறது இல்லை, மற்ற சக மனிதர்களோடு சமாதானமாக இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் எப்படி நமக்கு நன்மையை செய்வார் என்று நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் மற்றவர்களுக்கு ஜபம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஜபங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கப்படும். அதனால் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலை வைக்க வேண்டும் சொல்லி சொல்லப்படுகிறது. நாம் எல்லா பக்தியோடும் எல்லா நல் ஒழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். ஏன் அந்த மாதிரி ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லுகிறதுனா, உண்மையான பக்தியோடு அது மட்டும் இல்லை, நல்ல ஒழுக்கத்தோடு கலங்கமில்லாமல் தவறோ தப்போ இல்லாமல் அமைதியாக நம்ம வாழணும்னா, ஜீவனம் பண்ண முன்னாடினா அமைதியாக நாம் வாழ வேண்டும் என்றால் ராஜாக்களுக்குமாகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம அப்படி செய்யணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லுது. இப்போ நம்மளை ஆளுகிற நம்ம முதல்வர் மற்றும் பிரதம மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, நம்ம வார்டு கவுன்சிலர், சேர்மன் எல்லாருக்காகவும் நம்ம ஜபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம இமயமலை சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சர்ச்சில்
जपम अमे वो मिवे ना अगेना अभी नम अमान जीवन नमुक कमी वेद रसन अतना नम्बे रक्षर आगे देवन के मुंबाग अन्मुम प्रियमें उलवे उ नाम जपम अवनुपा நன்மையும் பிரியமாய் இருக்கிறது அத வந்து ரொம்ப கர்த்தர் வந்து விரும்புவார் என்ற வேதத்துல சொல்லப்படுகிறது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அதாவது நாம ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்படக்கூடாது ஒருத்தர் மட்டும் பாவத்திலிருந்து வெளி வரக்கூடாது எல்லா நம்மளுடன் பயணிக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் நாம அது வந்து அவர்களுக்கும் உதவியா இருக்குன்னு சொல்லி சத்தியத்தையும் அவங்களுக்கு தெரியும் சொல்லி என்று அவருடைய சித்தமா இருக்கிறது எல்லாருக்கும் இப்ப நம்ம பைபிள் வசனம் நம்ம மட்டும் தான் கேக்குறோம் முடிஞ்சா உங்களால உங்க கூட இருக்கும்போதோ அல்லது நீங்க பணியாற்றுகிற இடத்திலேயோ வந்து ஒரு ரெண்டு வசனம் நீங்க அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க இன்னொன்று கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிறருக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும் நாமளே சரியில்லைன்னா நம்மளை பார்க்கறவங்க என்ன பண்ணா இவன் ஒரு கிறிஸ்டியன் எப்படிங்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பேசுவார்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையே அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது அவன் பார்ப்பா கரெக்டா இருக்கிறான் உண்மையா இருக்கிறான் பொய் பேசாத இருக்கிறான் நேர்மையா இருக்கிறான் நாணயமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்களோ உங்களை நேசிப்பார்கள் அப்படி நேசிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலே மகிமைப்படுவார் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறும் நான் செய்கிற ஒவ்வொரு தவறும் நம்முடைய கர்த்தரை அவமானப்படுத்தியும்படியாக இருக்கிறது என்னுடைய நண்பன் அடிக்கடி சொல்லுவான் சவுந்தர் அவர்கள் நீங்க தவறு செய்தா பாவம் செய்தா இயேசு கிறிஸ்து பல முறையில சிலுவில அறைகிறீர்கள் என்று சொல்லுவார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே தேவன் ஒரே ஒருத்தர் தான் தேவருக்கும் மனுஷருக்கும் இடையில யார் இருக்கிறதுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து இயேசு அவரே தன் உயிரை பலியாக கொடுத்த ஒரே ஒரு மனிதர் அவர்தான் ஆதாம் மூலமாக எப்படி பாவம் ஒரு மனிதனால உலகத்துக்கு வந்ததோ அதே போல ஒரே மனிதனால தான் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பு வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அந்த ரட்சிப்பு வந்து இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வந்தது அதாவது தவறு செய்த பாவம் செய்த எல்லா ஜனங்களையும் மீட்கும் பொருளாக எல்லாவற்றையும் அந்த பாவத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரையே பலி கொடுத்தார் பார்த்தீங்களா நம்முடைய இந்து சகோதரர்கள் வந்து பலியிடுவாங்க இந்த திருவிழாவில் இதெல்லாம் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா நாம் செய்த பாவத்துக்கு உண்மையிலே நாம தான் சாக வேண்டும் ஆனால் அதற்கு வந்து கர்த்தர் ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடு என்னன்னா நமக்கு பதிலாக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக நாம் சாக வேண்டும் ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு ஆடையோ அல்லது கோழியோ என்ன பண்ணுறாங்க அதற்கு பதிலாக பலி கொடுக்குறாங்க அப்போ பாவம் செய்துட்டு நம்ம இந்த மாதிரி பலி கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன மாறுறோம் புதிய மனிதராக மாறுகிறோம் இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலராகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்படுகிறேன் நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்கு உண்மையே சொல்லுகிறேன் என்ன சொல்றாங்க வேதத்துல இதற்காகவே நான் பிரசங்கின்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்காகவும் வேதத்தினுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்காகவும் பிரசங்கியாகவும் படைக்க அனுப்பப்பட்டேன் அதே போல அப்போஸ்தலராகவும் புறஜாதிகளின் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் அதாவது நம்முடைய விசுவாசம் மட்டும் இல்லை புறஜாதிகள் கூட உண்மையாக வேற மதத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பக்தி நம்முடைய பக்தியெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கும் ரோட்டில் போகிறவங்க பாருங்கன்னா பல மைல் தூரம் நடந்து கோயிலுக்கு செல்கிறாங்க ஆனால் நம்ம பக்கத்துலேருந்து வர்ற இந்த ஆலயத்துக்கு வர்றது கூட ரொம்ப கஷ்டப்படுறோம் அவர்களுடைய பக்தி பாருங்கள் அழகு குத்தி கொண்டு மற்ற எல்லா விதமான உண்மையான பக்தியோடு அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் அவங்களுடைய பக்தியும் விசுவாசத்தையும் நமக்கு விளங்க பண்ணுகிற அது போதகனாகவும் நியமிக்கப்பட்டுகிறேன் அது மட்டும் இல்லை நான் பொய் சொல்லாமல் வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் சத்தியமானது உண்மை சொல்லுகிறேன் என்ன சொல்கிறாருன்னா நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் எல்லாருமே இப்போ அப்போது இயேசாமிக்குள்ளோ ஒருத்தர் பேசும்பொழுது அப்போ அவங்க பொய் சொல்லுவாங்களா கண்டிப்பாக பொய்
சொல்ல மாட்டார்கள். ஆனால் நம்ம வாயை திறந்தாவே பொய் தான், எது சொன்னாலையும் பொய்யாக வரும். அதை பொய் சொல்கிறதுனால வந்து ஒரு பொய் நம்ம சொல்லிட்டு அது தவறாயிடுச்சுன்னா அந்த பொய்யே பல பொய்களுக்கு அடிவணுக்கும், பல பொய்களை நீங்கள் சொல்ல வேண்டியதாக வரும். உண்மையாக இருந்து பாருங்க, ஆனால் உண்மையாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப மிக 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 கஷ்டமானது உண்டு. உலகத்திலேயே பொய் பேசாமல் உண்மையை பேசுவது என்பது மிகவும் கடினமானது. ஆனால் யார் உண்மையை பேசுகிறாங்களோ அவங்கள வந்து இந்த உலகம் கண்டிப்பாக வெறுக்கும். யாராவது ஒரு தவறு செய்தாங்கன்னா அவங்களை நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி தவறு பண்ணிகிட்டு இருக்கிறீங்கப்பா, இது வந்து சரியில்லை, நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் அவர்கள் தவறு செய்யும்போது நம்ம அவர்களுக்கு அது தவறு என்று சுட்டி காட்டாமல் இருந்தால் வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா அவன் செய்த பாவத்தை நம்மிடத்தில் பதில் கேட்பாங்க. இப்போ ஒருத்தர் தவறு செய்துட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட போய் நீ இது செய்கிறது சரியில்லைப்பா, வேத பிரகாரம் இது வந்து தவறு என்று நம்ம அவர்களுக்கு புத்திமதி சொல்லிட்டோம்னா அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவன் தவறு செய்தும்போது அவனுக்கு அந்த தவறை நம்ம உணர்த்த மறந்து விட்டோம் என்றால் அவன் செய்த தவறை அந்த பாவத்தை நம்மிடத்தில் கர்த்தர் கேட்பார் என்று வேதத்தில் நாம் படித்திருக்கிறோம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்றியும் புருஷர்கள் யார், ஆண்களை என்ன சொல்லுதுன்னா கோபமே இருக்கக்கூடாது, தர்க்கமும் இருக்கக்கூடாது, பரிசுத்தமான கைகளை, உங்களுடைய கைகள் எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமாக இருக்கணுமா, சுத்தமான கைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப குறை. அவன் கை சுத்தம்பா அப்படின்னா யாருமே ஒன்றுமே டச் பண்ண முடியாது. நிறைய வந்து உதாரணங்களை நான் சொல்ல கேட்டிருக்கேன். ஒரு ரயில்வேல மிகப்பெரிய அதிகாரி, அவர் தான் வந்து நம்ம அந்த கான்ட்ராக்டே வந்து அவர் கையெழுத்து போட்டால் செல்லும். அப்போ பார்த்தீங்கன்னா கோடி பல ஆயிரம் கோடிகளுக்கான உண்டான கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், ஏதோ ஒரு தவறு நடந்துகிட்ருக்குது, தவறு நடந்துட்டு வந்து இவரை என்ன பண்ணுறாங்க, சிபிஐ மூலமாக விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இவர் எதுக்குமே பயப்படலை, ஜபம் பண்ணிட்டு அமைதியாக போயிட்டார். அப்புறமா விசாரணையுடைய முடிவில் கடைசியில் இவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படுகிறார். எந்த இடத்துல நீங்கள் போனீங்களாலும் சரி தயவுசெய்து உண்மையை பேசுங்க. உண்மை பேசுகிறதுனால எவ்வளோ ஆபத்து வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஆனால் அந்த கஷ்டங்கள் வந்து அந்த நேரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியுமே தவிர, நீங்கள் உண்மையாக இருந்தால் அந்த உண்மை கர்த்தர் மூலமாக உங்களுக்கு காக்கப்படும். எந்த மனுஷரும் யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் நேர்மையாக இருந்தோம்னா நம்மளை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. சில நேரங்களில் வந்து சிலர் வந்து வேணும்னே குதர்க்கமாக வந்து கேட்பாங்க. நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து, அதாவது என்னென்னா அவங்க கேள்வி கேட்டுட்டால் மிக புத்திசாலி அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஒரு இடத்துல சில டைமில் நான் என்ன பண்ண, அது மாதிரி கேட்கும்போது பொறுமையாக எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி, சரிங்க நான் பார்த்துக்கிறேன் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக கேட்கிறவர்களுக்கு நம்ம சமாதானமாக புத்தி சொல்லணும். அதே போல் ஏதாவது இது மாதிரி தர்க்கமான கேள்விகளை நம்ம கேட்கும்பொழுது திருப்ப நீங்கள் அது சரியானதா தவறானதா என்று முடிவு பண்ணுங்கள். முடிந்த அளவில் நம்ம ஆலயத்தில் பொறுமையாக பதில் சொல்லுவது நமக்கு நல்லது. அப்போது எப்படி பதில் சொல்லணும் அவங்களுக்குன்னா, அவங்க எப்படி கேள்வி கேட்குறாங்க நீங்களும் கேள்வி கேட்கணும் இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கேட்டு பாருங்கள். அவங்களால பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசானவன் அவருடைய இதயத்தில் ஏவி விடுறான், போய் அதை கேளு. ஏன்னா ஒரு ஆலயம் என்பது ஆலயத்தில் விசுவாசிகள் இருப்பாங்க, அந்த விசுவாசிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை வணங்குறவங்களாக இருப்பாங்க, அதை வந்து சீர்குலைக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் மூலமாக பிசாசு வருவான். அப்படி வரும்பொழுது நீங்கள் புத்திசாலித்தனமாக அதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். இல்லைன்னா கோபம் வந்து சண்டையும் அந்த இடத்துல வந்து பரிசுத்தம் குலைச்சலாகும். அதே போல் தர்க்கம் வரும், வீண் தர்க்கங்கள் வரும். நீங்கள் நினச்சிங்க நமக்கு வந்து தோல்வியாக வந்தாலையும் சரி, அதனால் நமக்கு இழப்பு வந்தாலையும் சரி, சாதாரண சரி இப்போ போ பவளதாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க பாருங்கள். உங்களுடைய நன்மையை கருதி, உங்களுடைய நல் எண்ணத்தை கருதி அவர் பின்னாடி போய் கேட்பார், ஐயோ நான் உங்களை தப்பாக பேசிட்டேங்க, என்ன பண்ணுங்க, என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து உங்களிடத்தில் வந்து கேட்பார். அந்த அந்த நாட்களை நீங்கள் காண்பீர்கள். அதனால் புருஷர்களுக்கு என்ன வரக்கூடாதுன்னா கோபம் வரக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது தர்க்கம் பண்ணக்கூடாது. என்ன இதுதான் சரி, நான் சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்கே தர்க்கமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது தான் நமக்கு என்ன பரிசுத்தமாக வரும். அது மட்டும் இல்லை, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கைகள் பரிசுத்தமாக இல்லாத போயிடுறதுனால தான் நமக்கு வந்து
நிறைய துன்பங்கள் வருகிறது. முடிஞ்ச வரையில் உங்களுடைய கைகளை சுத்தமாக வச்சுங்க பாருங்க, கர்த்தர் பார்வையில் அது நலமானதாக இருக்கும், அப்பொழுது உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா உலக பிரகாரமான பொருட்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு அழிந்து போகக்கூடிய தான். எத்தனையோ பேர் நம்மளோட இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்று உயிரோடு இல்லை. இந்த கொரோனா வந்து எல்லாருடைய உயிரும் எடுத்து சென்று விட்டது. அதனால் நம்ம வாழ்நாள் என்பது மிக மிக குறைவான வாழ்நாள்களே. அந்த குறைவான வாழ்நாட்களை நம்ம என்ன பண்ணனா, உண்மையும் உத்தமமும் நேர்மையுமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பெண்களை பற்றி அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 9வது வசனம் படிங்கம்மா. போதும்மா. அதாவது சில பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடன் வசிப்பவர்கள் எல்லாமே தலைமுடி நல்லா அழகாக வந்து இது பண்ணுவாங்க, அதே போல் நிறைய நகை போட்டிருப்பாங்க, ரொம்ப அதிகமான விலையான துணி போடணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் பெண்களை பார்த்தீங்கன்னா சிம்பிள் காட்டன் துணிகளை போட்டிருப்பவங்களை பார்த்தீங்கன்னா அதுவே மிக அழகாக இருக்கும். ஆனால் அதே ஜரிகை வைத்து நல்லா பல 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 பலன்னு கோல்டு கலரில் பார்த்து அந்த லைட் வெளிச்சத்தை அப்படியே மின்னும், ஆனால் அது பார்த்தா நமக்கு வந்து அது நமக்கு ஒரு அட்ராக்ஷனாகவே தெரியாது. பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த இந்த வசனத்தில் சொல்லுது பாருங்க, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதிலாவது பொன்னிலாவது முத்துக்களிலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்திலாவது தங்களை அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியலாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அதாவது நல்ல போடுற விலை உயர்ந்த துணினால் அழகு இல்லை, பொண்ணு போடுறதுனால அழகு இல்லை, முத்துக்களை நீங்கள் அணைகிறதுனால அழகு இல்லை, எதனால் இதனாலெல்லாம் அலங்கரிக்காதீங்கோ, எதை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க, உங்களுடைய தகுதியான வஸ்திரத்தாலும் நாணத்தினாலும் நல்ல உடை. அதுக்கடுத்து நாணம் என்றால் பெண்களுக்கே இருக்கிற மிகச்சிறந்த ஒரு பண்பு எதுனா நாணம், அதாவது வெட்கம் என்று சொல்லுவாங்க. தெளிந்த புத்தியினாலும், அதுக்கடுத்து தெளிந்த புத்தி இருக்கணும்னு சொல்கிறாங்க. தெளிந்த புத்தி எப்படி வரும்னா, நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம வேண்டி அவரிடத்தில் நம்ம உண்மையான பக்தியோடு வேதத்தை நம்ம படித்து தியானித்திருந்தோம்னா கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தி தருவார்னு சொல்கிறது. அதே போல் தேவ பக்தியுள்ளவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி அந்த பெண்கள் பாருங்கள், ரொம்ப பக்தியான பொண்ணுப்பா, ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அந்த பெண்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க மாப்பிள்ளைக்கு பெண்ணு பார்க்கும்போது எப்படின்னா, இந்த பெண்ணை பார்க்கலாமா அப்படின்னா, அவள் நல்ல பொண்ணு பார்த்து ரொம்ப பக்தியான பொண்ணு, எப்போ பார்த்தாலே பைபிள் தூக்கிட்டு சண்டேனா சர்ச்சுக்கு போகும். அப்போது தேவ பக்தி உள்ளவர்கள் என்று மற்றவருடைய கண்களுக்கு நாம் தெரிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியையாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். உண்மையிலே நான் ஒரு கருத்து சொல்கிறேன், என்னென்னா நீங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்றால் என்ன ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் சரி, என்ன துணி போட்டாலும் சரி, எவ்வளோ லட்சக்கணக்கான நகைகளை நீங்கள் அணிந்தாலும் அது அழகாகவே இருக்காது. ஒன்றே ஒன்று, நீங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டு வேதத்தை அனுதினமும் தியானித்தீர்கள் என்றால் கர்த்தருடைய அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு அந்த வல்லமை உங்கள் மீது இருக்குமானால் உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். சிலர் பாருங்கள் சாதாரணமாக சிம்பிளாக தான் இருப்பாங்க, அவங்களுடைய முகம் பெண்களுடைய அந்த முகம் பார்த்தீங்கன்னா அந்த ஒளிமயமாக இருக்கும். அப்படி ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், தெளிவாக இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா கர்த்தர் அவங்களிடத்தில் இருப்பார் என்று நினைக்கும். கண்டிப்பாக கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய முகமும் பிரகாசமாக எப்படி ஆகும்னா, நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் பொழுது, நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய முகம் வந்து பிரகாசமாக இருக்கும். ஒன்று தெரிஞ்சுங்க, மற்றவங்க மேலே நம்ம பொறாமையும் பச்சிருப்போம் நம்ம வைக்கும்போது முதல் அழிவுறது நாம தான் முதல்ல அழிகிறோம். கோபப்பட்டு பாருங்க, உடம்புல அப்படியே ரத்தம் கொதிக்கும், பிபி ஏறும், சண்டை வரும், வீட்டில் போய் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, சண்டை போடுவீங்க. அது ஏன் வருது? உண்மையாக கிறிஸ்துவ அன்பு நம்ம இடத்துல இல்லைன்னா, நம்முடைய உள்ளத்தில் இல்லைன்னா வீடே சீர்குலைஞ்சு போயிடும். இரண்டு பேர் முக்கியமானது குடும்பத்தில், ஒன்று ஸ்திரீ இன்னொன்று புருஷன் என்று இந்த வேத பகுதியிலே நம்ம பார்க்கணும். ஆம்பளைங்க இப்படி இருக்கணும், பெண்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லி
தெளிவாக சொல்லுது. அப்போது அந்த நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த பெண்கள் கோபப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா சண்டை, ஹஸ்பண்ட் கூட சண்டை, அடுக்கடுத்து அவங்க ரெண்டு பேர் அங்கே முடியலன்னா பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாமே அமைதியான வாழ்க்கை சீர்குலைந்து போகும். அதுக்கடுத்து 16 வசனம் பாருங்க. இன்னொன்று முக்கியமானது பெண்களுக்கு என்னென்னா நற்கிரியை நல்லது செய்யணும்னு சொல்கிறாங்க. இந்த விதமான நற்கிரியைகளை நீங்கள் அலங்கரிக்கும் பொழுது உண்மையிலே நல்ல பெண்களாக நீங்கள் பாராட்டப்படுவார். வீடாகலாம் சரி, இதாகலாம் சரி, இன்னொன்று ஒரு மருமகளாக நீங்கள் போனீங்கன்னா அல்லது ஒரு மருமகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய பெற்றோர்கள் போல இவர்களையும் நீங்கள் நேசியுங்கள். அப்பொழுது போன உடனே நம்ம வீட்டு சாவி, பீரோ சாவி எல்லாத்தையும் கொடுத்தணும்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் நல்ல, அதாவது இந்த நற்கிரியைகளால் சொல்லுது பார்த்தீங்களா, இந்த நற்கிரியைகளால் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய நடவடிக்கைகளையும் உங்களுடைய செயல்களையும் நீங்கள் அமைக்கும் பொழுது அந்த மாமியாரே என்ன பண்ணாங்க, சாவி கொண்டாந்து கொடுப்பாங்க. மாமியாரே உங்ககிட்ட சாவி கொடுத்து நீங்கள் பார்த்துக்க மாட்டோம். அது கொஞ்சம் காலம் ஆகும். அதுவரையில் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ளவள். அதாவது வேதத்தில் என்ன சொல்கிறார், பெண்ணானவள் எல்லாத்துலேயும் அடக்கமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல வேதத்தில் பார்த்தீங்கன்னா சபையில் பெண்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி, பேசக்கூடாதுன்னா பைபிள் வசனம் படிக்கிறது அந்த மாதிரி இல்லை, சாதாரண பேசுறது இல்லை, எழுந்து நின்று இது நீங்கள் செய்கிறது தப்பு, அது செய்கிறது தப்புன்னு சொல்லி நம்ம கேட்குறோம் பார்த்தியா, அந்த மாதிரி சபையில் எழுந்து நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆண்களை என்ன சொல்லுதுன்னா ஆளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, குரலை உயர்த்தி பேசக்கூடாது என்று சொல்லி. இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக, அதாவது 100% நம்ம உண்மையாக உத்தமனாக கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம சாதாரண ஒரு மனிதர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் மட்டுமே பாவம் செய்யாதவர், நம்முடைய பாவத்துக்காக தன்னுடைய உயிரையே இரத்தத்தையே கொடுத்தவர். அவர் மட்டும்தான் பாவமே செய்யாது. ஆனால் நாமெல்லாம் நம்ம சூழ்நிலையாகவும் பாவத்தினாலும் நம்முடைய இச்சை ஆசையினாலும் நம்முடைய எண்ணங்களாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமான பாவங்களை நாம் செய்ய தூண்டப்படுகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி தயவுசெய்து நேர்மையாக இருங்க பாருங்க, அதனுடைய பலனை நீங்கள் அடைவீங்க. அது நிறைய நேரங்களை நான் உணர்ந்திருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணவும் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதியாக இருக்க வேண்டும். நல்லா மனசில் வச்சுங்க, நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உபதேசம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, உத்தரவு இல்லை. அதே போல் இரண்டாவது புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தவும். அப்போ நாங்கள் எப்படி சார் சொல்கிறது, சொன்னாவே கேட்கவே மாட்றாரே அப்படின்னா பொறுமையாக சொல்லுங்க. ஒரு முறை சொல்லுங்க, ரெண்டு முறை சொல்லுங்க, மூணு முறை சொல்லுங்க, நாலு முறை சொல்லுங்க, 10 முறை கூட சொல்லுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. ஒரு சாட்சியை கேட்டேன். அந்த அம்மா வந்து நிறைய மிகப்பெரிய ஒரு ஊழியக்காராக மாறிட்டாங்க. எப்படின்னா அவங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு போவாங்க, அவங்களுடைய வீட்டுக்கார் சர்ச்சுக்கு வர்றதில்லை. ஏன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு உழுந்துருவாரோ. இவங்க இந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தாலே அடிப்பாங்களாம். அவர் கணவர் அடித்தார் என்பதற்காக மனைவி நின்றலை. ஒன்னே ஒன்று அவங்க செய்தாங்க, என்னென்ன, அன்புள்ள இயேசு கிறிஸ்துவே என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார், அதிகமாக குடிக்கிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க அவரை திருத்துங்கன்னு சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போது அவருடைய அந்த அம்மாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டு திடீர்னு பார்த்தா இவர் மாறிட்டார். ஏதோ ஒரு உயிருக்கு ஆபத்து வந்தது. கணவனுக்கு அந்த சூழ்நிலையில் தன்னுடைய கணவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றினாங்க. அப்போ தான் உணர்ந்தார். இந்த நற்கிரியின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பார்த்தியா, இந்த நல்ல கிரியையினால நல்ல செயலால் அந்த குடிக்கார கணவன் மாறிட்டான். எப்படின்னா இவ்வளோ குடிச்சிட்டு நம்ம இந்த அம்மாவை நம்ம அடித்தோமே, ஆனால் இந்த அம்மா நம்மளை வந்து வெறுக்காமல் நம்முடனே வாழ்க்கை நடத்தி இவ்வளவு வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களே, இவங்களுக்கு போய் நம்ம இவ்வளோ விதமான துரோகத்தை நம்ம பண்ணிட்டோமேனு சொல்லி அந்த குடிக்கார கணவன் மனது திரும்பி எங்கே வந்துட்டார், திருப்பி சர்ச்சுக்கு வந்துட்டார். இதுதாங்க, கணவன் சரியில்லைன்னா கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, மனைவி சரியில்லைன்னா கணவர் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, அதே போல் குழந்தைகள் சரியில்லைன்னா ஜெபம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய பிள்ளை இருக்குது, என்னுடைய கணவன் இருக்காங்க, என்னுடைய மனைவி இருக்கிறாங்கோ, நீங்கள் என்ன பண்ணு அவங்கள
திருத்துங்கன்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பா அந்த ஜபம் கேட்கப்படும். ஏன்னா ஏன் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுதுன்னா, யார் முதல்ல படைத்தது? உலகத்தை எல்லாத்தையும் படிச்சிட்டார், கடைசியில் மனுஷனை படித்தார்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். முதல்ல ஆதாம படைத்தாரா ஏவாள் படைத்தாரா? ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்போ ஏவாளுக்காக ஆதாம் படைக்கப்பட்டானா ஆதாமுக்காக ஏவாள் படைக்கப்பட்டாங்களா? அப்போ யார் யார் முதல்ல வந்தது? அப்போ யாருக்கு யார் கீழ்படினோம்? ஆதாம் என்பது நம்முடைய கணவர்கள், அல்லது ஏவாள் என்பது நம்முடைய புருஷர்கள். அதுக்காக இந்த வேதத்தில் சொல்லியிருக்குது என்னன்னு, புருஷருக்கு கீழ்படியுங்கள், அதே போல் அதிகாரம் செலுத்துங்கன்னு சொல்லி இந்த வேதத்தில் படிக்குது. உடனே கணவரான் என்ன சொல்ல, ஏய் வேதத்தில் இந்த மாதிரி சொல்லுது, நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ வந்து இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மனைவிகள் என்பது அடிமை அல்ல, அவர்கள் நம்முடைய உடலில் பாதி, நம்முடைய உடம்புல யார் பாதி. ஏன்னா இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க, ஏவாளானவள் வெளியிலேருந்து எங்கேயுமே எடுக்கல, ஆதாம் மண்ணு. இன்றைக்கி நம்ம இறந்தோம்னா எங்கே போகிறோம்? மண்ணுக்கு தான் போகிறோம். ஆனால் நாம் அந்த இருக்கிற உயிர் இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற அந்த உயிர் இருக்கிறவரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆட்டம் ஆடுறோம் பார்த்தியா? யோசித்து பாருங்கள், நாம் செய்த செயல்கள் எவ்வளோ, அதாவது திமிர் பிடித்து சண்டை போட்டு இது பண்ணி அப்படியெல்லாம் இருக்கிறோம். ஆனால் அதே திமிர் இறந்துட்ட பிறகு அந்த படுக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இவனடா அப்படின்தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல உதவி செய்திருப்பாங்க, நல்ல பேர் எடுத்துப்பாங்க. அவர்கள் இறந்த போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நல்ல மனுஷன்பா போயிட்டாம்பா. இது ரெண்டுத்தில் எது வேணும்? நல்ல மனிதர் என்று பெயர் எடுக்க வேண்டும். ஏன்னா நமக்கு மட்டும்தான் எல்லாம் வரும்னு சொல்லி நினைக்காதே, நீங்கள் பிறருக்கு உதவி செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக அந்த உதவி வந்து கர்த்தர் வந்து நேராக வந்து செய்ய மாட்டார், மறைமுகமாக தான் செய்யப்படும் அந்த உதவி. ஒரு மனிதர் மூலமாக, வேறொரு மனிதர் மூலமாக அந்த உதவிகள் செய்யப்படும். அதனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஸ்திரீயானவள் ஆணுக்கு படைக்கப்பட்டவள், அதாவது ஆதாமுக்கு ஏவாள் தான் படைக்கப்பட்டவள். அதனால் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய புருஷர்கள் மேல் அதிகாரம் செலுத்தாதீர்கள். ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில். அப்போது என்ன செய்யணும்னா, அமைதியாக இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, சத்தமாக பேசுகிறாங்கன்னு வச்சு உங்களை திட்டுறாங்கன்னா புருஷன் தானே திட்டுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பாருங்க, உங்களுடைய அமைதி உங்களுடைய நல்ல பண்பு பின்னாடி வந்து, சாரிம்மா நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன், வெளியில் எனக்கு ஆஃபீஸில் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி ஒருத்தரால் எனக்கு அதிகமான பிரச்சனை, அதனால் வந்து நான் என்ன ஆகிட்டேன், கோபமாயிட்டேன். அந்த கோபம், அதாவது பெண்கள் ஒன்று தெரிஞ்சுங்கோ, கணவன்மார்கள் வெளியில் போய் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன வேலை செய்துட்டு வராங்கன்னு தெரியாது. நல்ல வேலையை நேர்மையான இருந்தால் கூட வேலை செய்கிற இடத்துல எஜமானுக்கு ஏதோ பிரச்சனை, அவர் வந்து என்ன பண்ணுறோம், பயங்கரமாக திட்டிடுவார். அப்போது அப்படி இருக்கிறமான சூழ்நிலையில் அதே டென்ஷனோட வீட்டுக்கு வருவார், அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்த உடனே நான் இதை வாங்கின சொன்னேன் வாங்கர் இல்லையா, அதை வாங்கின சொன்னேன் வாங்கர் இல்லையா, என்ன நீ உனக்கு புத்தியே இல்லை, எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி கோபப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கோபத்தில் இருக்கிறார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இந்த மாதிரி பேசின உடனே அதிகமான கோபம் உங்களிடத்தில் வரும். இதனால் என்னன்னா, ஒன்றும் இல்லை, சமாதான குறைச்சல் வந்து சண்டை தான் வரும் வீட்டுக்குள்ளே. அதனால் தயவுசெய்து உங்களுடைய கோபங்களை பின்னாடி காட்டு. அவர் அமைதியாக, அப்போ எப்படி சார் கோபத்தை காட்டுறதுன்னா, நீங்கள் அமைதியாகிட்ட பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் சாஃப்ட் ஆகிடுவார், சமாதானமாக பேசும் அந்த குரல் பேசும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க இந்த வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லும்பொழுது அவர் அமைதியாக இருப்பார். இல்லை என்றால் இரண்டு பேருக்கும் அதிகமான சண்டை தான் இருப்பார். வேதத்தில் எவ்வளோ அருமையாக சொல்லப்படுகிறது, வேதத்தில் எவ்வளோ அருமையான அந்த வசனங்கள். அதனால் எண்ணத்தினான நிலையில், அப்போது ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி பெண்களுக்கு சொல்லுதுன்னா, எண்ணத்தினான 13வது வசனம், எண்ணத்தினான நிலையில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். இன்னொன்று நல்ல புரிஞ்சுங்க, ஆதாம் உடல் வந்து மண், பலம் இல்லாத மண். ஆனால் ஏவாள் என்பது மனிதனில் எடுக்கப்பட்ட எலும்பு. ஏவாளுடைய உடம்பு இது
எலும்பால் ஆக்கப்பட்டது. அதனால் ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமான பலம் வாய்ந்தவர்கள். அது உடலாலையும் சரி மனதாலையும் சரி, அவருடைய உடல் வந்து எப்படி மிகவும் மிகவும் பலம் வாய்ந்தது. அதனால் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். முதல்ல பிசாசு யாரை தொட்டால், கடவுளுடைய படைப்பிலே மிக உன்னதமான படைப்பு எதுன்னா மனித குலம். இந்த மனித குலத்தை யார் ஆதாம தொடலை, யாரை தொட்டான், ஏவாளை தான் தொட்டா. இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுங்கோ, மனித குலம் நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டது நம்முடைய கர்த்தருடைய சாயலில் தான், அவரை மாதிரி தான் நம்ம படைத்தோம். புரியுதா? அதனால் அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு என்ன குணங்கள் இருக்குதோ அதே குணங்கள் தான் நமக்கும் இருக்கும். அதனால் கடைசி வசனம் பாருங்கள், அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேரினாலே ரட்சிக்கப்படுவாள். அப்படி இருந்தும், எப்படி இருந்தும், ஸ்திரீயானால் வஞ்சிக்கப்பட்டால் சொல்லு, வஞ்சிக்கப்பட்டு இருந்தோம் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்தினாலும் அன்பினாலும் பரிசுத்தினாலும் நிலை கொண்டிருந்தால். நீங்கள் எப்படி இருக்கணும்னா, தெளிந்த புத்தி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்கணும். அதனால் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். அதனால் நிறைய பேருக்கு பிள்ளை இல்லை, பார்த்துக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் இல்லை. ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா 11 பேர், எத்தனை பேர், 11 பேர். அதனால் அவ்வளோ பிள்ளைகளை ஒவ்வொரு வருஷத்துக்கும் கடவுள் கொடுத்தார். ஆனால் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கு முன்னாடி சாட்சியாக சொல்கிறேன், 3 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை, 3 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் நான் வந்து கர்த்தரிடத்தில் ஒரு நாள் கூட கேட்டதே இல்லை எனக்கு குழந்தை வேணும். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், குழந்தை வரும், அந்த எண்ணத்தில் தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய தாயாரும் என்றைக்குமே வந்து என்ன சொன்னதில்லை, மலடி இது என்னுடைய மகனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்றைக்குமே சொன்னதில்லை. அந்த மாதிரி ஒரு மாமியார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய உறவினர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்து கேட்டுக்கிறாங்க தெரியாமல், என்னன்னு, என்ன 3 மாதம் ஆச்சானே 6 மாதம் ஆச்சுன்னு ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லையா. அதாவது அந்த விஷயம் எவ்வளோ ஒரு பெண்ணை வேதனைப்படுத்தும் என்று நம்முடைய உறவுகள் நினைப்பதில்லை. இப்போ கேட்டோன்னா ஓன் அழுதா என்னுடைய மனைவி, நான் சொன்ன கவலைப்படாத கடவுளத்தில் கேட்கலாம், எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போயாச்சு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. உடனே சரின்னு அப்போ தான் வந்து கேட்குறேன், சாமி இந்த மாதிரி பேசுகிறாங்க என்னுடைய மனைவி அழுறா, என்னால் பார்க்க முடியல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு பிள்ளை செல்லத்தை கொடுங்கன்னு. சரின்ட்டு ஒரு குழந்தை, இந்த முதல் குழந்தை 3 வருஷம் கழிச்சு, நான் சொன்னேன் சிஎம்சியில் சேர்க்கலாம் அப்படின்னா கேட்கல, வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலூர்லேயே, அதே வேலூர்லேயே சேர்த்தாங்க. காலையில் பிறந்தது, சாயந்தரத்தில் உயிரோடு இருந்தது, பெண் குழந்தை இறந்துச்சு. என்ன காரணம் தெரியாது, அதே சிஎம்சியில் இருந்துச்சுன்னா காப்பாற்றிட்டுப்பாங்க, அது எனக்கு அதிகமான நம்பிக்கை உண்டு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வேறு மதத்தினுடைய ஹாஸ்பிட்டல். சிஎம்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து பிழைச்சி போயிருக்கிறாங்க உயிர் போகிற நிலைமையில். நான் அதில் வேலை செய்கிற ஒருத்தர் கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் பேர் கெடுது, சிஎம்சி போனால் சாவடிச்சு அனுப்புகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களேன்னு. அவர் சொன்னார், அது அப்படி இல்லை, ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலெல்லாம் சுற்றி பார்த்துறது, எல்லாம் பார்த்துட்டு உயிர் இழுத்துனுக்குது பாரு கடைசி நேரத்தில், அந்த நேரத்தில் போய் சிஎம்சியில் சேர்க்கறது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டர் சொல்லிடுறாங்க முதல்ல, இது வந்து எங்களால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், வந்தால் நமக்கு நல்லது இல்லைனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அங்கே போயிட்டு என்ன ஆகிடும், அங்கே போய் உயிர் போயிடும். உடனே என்ன சொல்கிறது, அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்த இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி. சரி விடுங்க, இப்போ முதல் குழந்தை இறந்துச்சு, சரின்ட்டு திருப்பி ஜபம் பண்ணோம், சாமி முதல் குழந்தை பெண் குழந்தை கொடுத்தீங்க அது இறந்து போச்சு, திருப்பி எனக்கு என்ன கொடுங்க, பெண் குழந்தைய கொடுங்கன்னு சொன்னேன். அதே போல் ஒரு பெண் குழந்தை, இப்போ இன்னொரு பையன், சாரி பெண் குழந்தை, முதல் பெண் குழந்தை, அதுக்கடுத்து ரெண்டாவது, முதல் பெண் குழந்தை இறந்துச்சு, ரெண்டாவது பெண் குழந்தை, அதுக்கடுத்து சாமி பெண் குழந்தை கொடுத்துட்டீங்க எனக்கு ஒரு ஆண் கொடுங்கன்னு சொன்னால் அடுத்து வந்தோம், அதுக்கடுத்து சாமி நாங்கள் கேட்ட மாதிரி ஒரு பெண்ணு கொடுத்துட்டீங்க ஆண் கொடுத்துட்டீங்க என்ன கொடுங்க, இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்னு சொல்லு. சத்தியமாக இது நடந்துங்க உண்மையில். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்முடைய ஜபங்கள் அருவறுப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அந்த ஜபத்தை கேட்பார்.
நம்ம எதிர்வர காலத்துல கஷ்டம் நினைப்போம், ஐயோ இவ்வளவு பெரிய துன்பம் வருது, அவ்வளவு பெரிய துன்பம் வருது, அந்த துன்பங்கள் எல்லாம் பனி போல விலகிடுன்னு சொல்லுது. அதனால பெண்களே, அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு இருங்க, விசுவாசத்தினாலும் அன்பினாலும் பரிசுத்தத்தினாலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேச்சினால் ரட்சிக்கப்படுவார். குழந்தைகளை வெறுக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, யார் யார் என்னென்ன அப்படின்ட்டு. அதாவது குழந்தைல பார்த்தா வெறுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற. அதாவது என்ன சொல்லுதுன்னா, அப்போ நாணத்தோடு இருக்கணும்னு சொல்லி முதல் முன்னாடி பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ எப்படி இருக்கணும்னு சொல்ல, தெளிந்த புத்தி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிள்ளை பேரினால் ரட்சிக்கப்படுவான். அப்போது ஆசீர்வாதம் பிள்ளை பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, அது கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தர் கொடுத்த ஈவு. எனவே இந்த வசனங்களின்படி நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஜபத்தோடும் பிறருக்காக ஜபம் பண்ணும்படியோடும் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் நடத்தினால் கர்த்தரானவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்வார். தயவுசெய்து மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணு, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஜபம் சண்டை போடுறாங்களா அவங்களுக்காக ஜபம் பண்ணு. நம்முடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லி நினச்சி யாருமே எதிரிகளாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா எதிரிகள் நம்ம நினச்சிட்டோம்னா அவங்க மேலேயே எப்பவுமே நம்முடைய எண்ணங்கள் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை நாம் விட்டுடுவோம், நம்முடைய ஜென்ம சுவாபமே மாறிடும். நீங்கள் நல்லவங்களா இருப்பீங்க, ஆனால் அவங்களும் அவங்க காட்டுற தீமையினால அதே நம்ம நினைக்கும் பொழுது நம்முடைய உண்மையான குணமே மாறிடும், அவங்கள போலவே மாறிடும். அதனால தான் சொல்கிறது, தெளிந்த புத்தியோடு இருந்தோம்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கேட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனை மகிமைப்படுத்தி பாட 590வது பாடலை பாடுவோம், என்னை மறவா இயேசுநாதன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தேன காய் ஏந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தேன காய் ஏந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருள் துணையே, என்னை மறவாயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆசமின் மேல் நீர் வைத்ததினால் பரிகையலாதே வரும் என்னை, பாசமின் மேல்
நீர் வைத்ததினால் பரிகையலா தேவரும் என்னை மறவாயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம் தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் என்னை என்றதாலே சோத்திரம் வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவாயந்தூதலே வல்லவாயந்தன் புகலிடமே என்னை மறவாயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மோற்றும் நம்மை முடிவு ஜபத்தில் வழிநடத்த நம்முடைய ஊழியர் திரு எழிரசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் மாறாத பெரிய தேவனே, இந்த காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம் சாமி. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம், துதிக்கிறோம். உமக்கு கூடான கூட நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளை ஆராதனையிலே கர்த்தர் அடியாரோடு பேசினீர், சபையோரோடு பேசினீர் கர்த்தாவே. பேசுகிற வார்த்தைகள் கர்த்தாவே, இந்த உம்முடைய வேதத்தின்படி நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒருவரையும் நீ மாற்றுங்க சாமி. கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உள்ளத்தோடு நீங்கள் பேசுங்க கர்த்தாவே. யாரையும் எதையும் குற்றப்படுத்தவோ அல்லது அவர்களை சுட்டி காட்கவோ பேசவில்லை சாமி. கர்த்தாவே, வேதத்தில் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது பிசாசரிடத்து நாங்கள் காக்கப்படுவோம் என்று உணர்ந்தத்தக்கதாக, ஒருவரும் கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று உம்முடைய வசனத்தினால் எங்களை உணர்த்தினீர். அதே போல கர்த்தாவே, ஆதாம் ஏவாள் படைத்த அந்த காரணத்தை நீர் உணர்த்தினீர் கர்த்தா. ஒருவருக்கொருவர் நாங்கள் அன்பினாலே தாங்கிக் கொள்ளவும், குடும்பத்திலே கர்த்தாவே சண்டை சச்சரவுகள் இன்றி நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அன்று எப்படி குடும்பத்தை பிசாசு உள் நுழைந்து ஏவாள் மூலமாக கெடுத்தானோ அந்த குடும்பத்தை கர்த்தாவே, இன்று நாங்கள் அவ்விதமாக ஏமாந்து போகாமல் பிசாசனுடைய எல்லா காரியங்களுக்கு நாங்கள் எதிர்த்து நின்று உம்முடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள் என நம்பி உணர்ந்து கர்த்தாவே விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அவ்விதமாக நாங்கள் வேதத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றியருளுங்க. அன்பையும் பண்பையும் நேர்மையும் ஞானத்தையும் கர்த்தாவே, கோபப்படாமல் எங்களுடைய வாழ்க்கையை பிறரோடு, பொது ஜனங்களோடு, அரசியல்வாதிகளாகவும் எங்களை காக்கிறவர்களும் எங்களை கர்த்தாவே, எங்களை ஆளுகிறவர்களாக நாங்கள் ஜபம் பண்ணும்படி நீர் எங்களை உணர்த்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர், அவருடைய குடும்பங்களையும் நீர் ரட்சிங்க.
கர்த்தாவே அந்த குடும்பங்களை நீர் பேசுங்க சாமி, அவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவ். எத்தனையோ பேர்கள் இந்த மன தாங்களோடு கர்த்தாவே நாங்கள் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம். ஏதாவது கர்த்தர் எங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்வாரா, எங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரா, எங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு தீர்ப்பாரா என்று எந்தெந்த உள்ளங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறதோ அந்த உள்ளங்களுக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சாமி. அந்த குடும்பங்களை நீர் காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அன்புள்ள நேசகர்த்தரே, இந்த சபையினுடைய தலைவர், செயலர், பொருளர் மற்றும் ஆயர்மார்கள் அனைவரையும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் சாமி. ஆயருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க, அவருடைய மனைவி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அந்த ஊழியத்தை கர்த்தா, இந்த ஊழியத்தின் மூலமாக நீர் அவரை அதிகம் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அதே போல் இந்த சபையினுடைய தலைவர், செயலர், பொருளர் மற்றும் அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, அவர்களை நீர் வழிநடத்துங்க சாமி. கர்த்தாவே, இந்த ஊழியத்தின் மூலமாக நீர் அவர்களை நீர் அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை, உலக பிரகாரமான பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தாவை எல்லாவற்றையும் நீர் தீர்த்து சமாதான வாழ்க்கை நீர் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அன்புள்ள நேச கர்த்தரே, இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளை நீர் தொடுங்க கர்த்தா. சிறிய பிள்ளைகளை முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நீர் சமாதானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திரு வெங்கடேஷ் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இதே போல் பல பிறந்த நாள்களை அவர் காணத்தக்கதாக நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் நீர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சாமி. அதே போக ஜான்சி, சரளா, அகஸ்டின், சதீஷ், இன்பராஜ் இவர்களுக்கு வெளியிடங்களில் வேலை செய்ய இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் போகின்ற இடத்தில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சாமி. இதோ ஆபிரகாமுக்கு நீர் கட்டளை கொடுத்தீரே, நீர் காலடியை வைக்கிறும் தேசத்தை நான் உனக்கு தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தாவே, இதோ வெளியிடங்களை செல்லுகிற ஜான்சி, சரளா, அகஸ்டின், சதீஷ் மற்றும் இன்பராஜ் இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சாமி. அதே போல் இன்றைய ஆலயத்தில் கர்த்தாவே காலை உணவு வழங்கிய ஜெனிஃபர், ஜெசிகா, டேனியல் ஆகியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. கர்த்தாவே, அன்று நீர் எப்படி ஆயிரம் ஆயிரம் பேர்களை நீர் போஷித்தீரோ, அதே போல் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற இந்த விசுவாசிகளுக்கு கர்த்தாவை போஷித்த இவர்களை நீர் உம்முடைய நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சாமி. அவருடைய கரங்களை நீர் ஆசீர்வதிங்க. அதே போல் அவர்கள் செய்கிற வேலையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளை, அவருடைய பெற்றோர்களை, அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அதே போல் பிஎஸ்சி நர்சிங் செல்கிற பிள்ளைகளாகிய லியோ, தேவ அசோக் அவர்களையும், ஜெனிஃபர், சாந்தகுமார் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த இரண்டு பிள்ளைகள் நான் நர்சிங் கோர்ஸை திறம்பட முடித்து வெற்றிகரமாக முடித்து கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றிரள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளோடு இருங்க கர்த்தாவே. இந்த ஆலயத்தை மென்மேலும் மென்மேலும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இதோ கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பிறருக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கும்படி எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்களுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த ஜபத்தை இறைமேந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வைக்கிறோம் சாமி. ஆமென். ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிற செய்யப்படுவதாக அன்றைய வேண்டிய ஆகாரத்தை இன்றேன். எங்கள் கடனாளி மன்னித்திருக்க போல எங்கள் பாவக்கடன்கள் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமந்திரோச்சு. ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றே சுவாமி. ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடி ஆடி ஆர்ப்பரிப்போம், மோச்சயனோம் ஆர்ப்பத்தாவி போஷித்து வலத்தீரோம். இப்போதோம்மை தேடி வந்து மனதார போற்றேனோம், மோச்சலோக கீழ்படித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதீர். ஆமேன். இன்று ஞாயிறு ஆராதனை நடத்தி கொடுத்த நம்முடைய ஊழியர் திரு அன்பரசன் எழிலரசன் சார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்று மாத காணிக்கை படைத்துள்ள இன்பராஜ் அண்ணன் ரூபாய் 1000, அரசன் காந்தி ரூபாய் 500, அவர்களுக்கு அவர் குடும்பத்தாருக்கும் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் பிறந்தநாள் காணிக்கை படைத்துள்ள வெங்கடேஷ் ரூபாய் 100, அவருக்கு அவர் குடும்பத்தாருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை ஆராதனை நடத்தி கொடுத்த நம்முடைய ஊழியர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இன்று ஆலயத்தில் டிஃபன் வழங்கிய ஜெனிபர், ஜெசிகா, டேனியல் அவருக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வழக்கம் போல் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.